ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த சந்தோஷ செய்தி உன்னை வந்து சேரும்படியும், உனக்காக நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் தரும்படியும் இந்த சாயப்பா அற்புதத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன். இந்த உலகத்தில் யாரும் யாருக்குமே உண்மையாகவே இல்லை. ஒவ்வொருவருடைய மனசிலும் பல நாடகங்களும் பல மேடை பேச்சுகளும் ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க தேவைக்காக மட்டும்தான் அடுத்தவங்க கூட பேசுகிறாங்க, பழகிறாங்க. மற்ற எல்லா நேரங்கள்லையும் அவரவர் சுயநலத்தோடு தானே வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இங்கு சிடுமூஞ்சிக்காரர்களும் கோபக்காரர்களும் பிறக்கும்போது அந்த குணத்தோடு பிறக்கலை. ஆனால் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் செய்த சில சுயநலவாத குணத்தினாலையும் அவங்க தேவைக்கு மட்டுமே தேடி வந்து சொம்பு தூக்குறதாலையும் தான் மனிதர்கள் இப்படி கோபக்காரர்களாக மாறிப்போய் கிடக்கிறார்கள். என் தங்கப்பிள்ளையே, யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு குன்றாத உழைப்பையும் குறையாத முயற்சியையும் வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கையும் உனக்குள்ளே வச்சுக்கோ. நீ ஒரு நொடி துணிஞ்சு தைரியமாக எந்திரிச்சினா உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிடலாம். ஆனால் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க வேண்டும் என்ற யோசனையோடும் இருப்பது அவசியமல்லவா? உன்னுடைய வேதனையையும் நீ படுற கஷ்டத்தையும் பார்த்து மற்றவங்க சிரிக்கட்டும். ஆனால் நீ ஒருபோதும் யாருடைய வேதனைக்கு காரணமாகவும் இருக்க வேண்டாம், யாருடைய கஷ்டத்தை பார்த்து புன்னகைக்கவும் செய்ய வேண்டாம். உனக்கென ஒரு பாதை வகுத்து கொண்டு அதில் நீயே ராஜாவாக ராணியாக இருந்துவிடு என் செல்லமே. சிப்பாய்கள் தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் சேரேன். உண்மை சொல்லி கெட்டவர்களும் இல்லை, பொய் சொல்லி வாழ்ந்தவர்களும் இல்லை என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உண்மையை மட்டுமே சொல்லப்பாரு. நீ எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்வில் கெடாத அளவுக்கு உனக்கு உறுதுணையாய் இந்த சாயப்பா நான் இருப்பேன். நீ ஜெயிக்கணும்னு முடிவெடுத்துட்டினா கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் இல்லை, இலக்கு மட்டும்தான் என் செல்லமே. நீ நினச்ச நேரத்தில் ஒரு செயல் நடைபெறவில்லையெனில் அதை விட முக்கியமான கடமை இன்னொன்று உனக்கு காத்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. அந்த கடமையை முடிச்சுட்டு ஆக வேண்டிய இந்த விஷயத்தை நீ தாராளமாக செய்யலாம். பாராட்டும் புகழும் சூழ்ச்சியும் சூனியமுமாக உன் வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்துடுச்சு. இனிமேலாவது நான் உனக்கான நல்லது செய்ய தயாராக இருக்கேன். தேவையில்லாமல் புலம்புறதை விட்டுட்டு இனி என் வாழ்க்கையில் என்ன செய்யலான்னு யோசித்து அதற்குண்டான வேலைகளை செய்யப்பாரு. வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பக்குவப்பட்டவன் தானே சிறந்த வெற்றியாளன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை நான் தருவேன். எதற்கெல்லாம் கோபம் வருகிறதோ அதற்கெல்லாம் புன்னகை செய்யவும் கற்றுக்கொள். வாழ்க்கை மிகவும் இனிமையானதல்லவா? உன்னை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்டேருந்து அவர்கள் ஒதுக்கியே வைக்க முடியாத அளவுக்கு மிக உயர்ந்த இடத்தை நீ பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக அப்படிதான் உன்னை எல்லார் முன்னாலும் உயர்த்தி காட்டப்போகிறேன். நீ கலங்கவே கூடாது என் செல்லமே. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சிகரத்தை தொட்டு வெற்றி பெற வேண்டுமானால் முதலில் உன்னை நீயே வெற்றி கொள்ள வேண்டுமல்லவா? உனக்குள் நீயே சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் தைரியத்தையும் துணிவையும் வரவழைத்து கொள்ள வேண்டும். எதிலுமே அலட்சியம் காட்டாமல் அதிக சகிப்புத்தன்மையோடு அதிக பொறுமையோடு உனக்கான விஷயங்களில் முடிவெடுக்க பழகு. நிச்சயமாய் நான் உன்னை காலப்போக்கு என்னுடைய மந்திரியாக ஆக்கிக் கொள்கிறேன். உன்னுடைய எல்லா பொறுமைகளுக்கும் ஒரு எல்லை வைத்து நான் செயல்படுவேன். நீ யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்க முடியுமென்றால் இனிமேலாவது அப்படி நடந்து கொள்ள முயற்சி செய். இல்லாட்டி நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியதாயிடும். அதாவது நான் சரியாக இருக்கேன், நான் முறையாக செய்கிறேன்னு நடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு வேண்டாமே செல்லமே. உன்னால் முடியாததை இன்னொருத்தர் செய்கிறான்னா அவன் உன் வளர்ச்சி பார்த்து தடுக்க பார்க்கிறான் என்று தான் அர்த்தம். இனிமேலாவது அப்படிப்பட்டவர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து யாரும் உன்னை ஜெயிக்க விடாத அளவுக்கு நீ நடந்துக்கோ. உனக்கான வாழ்வில் எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்தது போல நான் செய்து தரப்போகிறேன். தகுதி இல்லாதவரிடம் தரப்படும் பதவியும் நாயின் அரியிடம் கிடைக்கும் தேங்காயும் ஒன்றுதான். இதை உருட்ட மட்டும்தான் முடியும். வேறு எதற்குமே அவர்களை பொறுத்தவரை பயன்படாது என் செல்லமே. சொந்த பந்தங்களின் அவாயையெல்லாம் மூட முயற்சிக்கிறதை விட்டுட்டு யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு உன்னுடைய காதுகளை மூடிக்கொள்வது தான் உனக்கு தேடுவதிலும் பேசுவதிலும் சிறப்பான முடிவை கொண்டு வந்து தரும். யார் என்ன சொன்னாலும் அதை பெருட்படுத்தாதே. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும். அதுக்காக அத்தனையையும் கடந்து வர தயாராகு. நிச்சயம் உனக்கான அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்தே சேரும்.